இப்போ அடுத்ததாக நம்ம வந்து ஃபைண்ட் த இன்வெர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் த்ரீ ரோ த்ரீ காலமில் வந்து இன்வெர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது நேர்மாறு காண்கன்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு மேட்ரிக்ஸில் த்ரீ ரோ த்ரீ காலமில் வந்து நமக்கு இன்வெர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறோம்னா ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா டிடர்மினன்ட் ஏ பார்க்கணும், அணிக்கோவை ஏ பார்க்கணும். அணிக்கோவை ஏன்னா என்னது அப்படின்னா அந்த கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை ஏன்னு வச்சுக்கிட்டு இதுக்கு அணிக்கோவை பார்க்கணும். டூ மைனஸ் ஒன் த்ரீ மைனஸ் ஃபைவ் த்ரீ ஒன் அப்புறம் மைனஸ் த்ரீ டூ த்ரீ இப்போ இதுக்கு அணிக்கோவை பார்க்குறோம். அணிக்கோவைனா எப்படி பார்க்குறோம், இந்த டூங்கிற நம்பர் எடுத்துக்கிறோம். டூங்கிற நம்பருக்கு இந்த ரோவும் அந்த டூ இருக்கக்கூடிய அந்த ரோவும் இந்த காலமும் பேரும் இது ரெண்டையும் குறுக்க போயிருக்கணும். கிராஸ் மல்டிப்ளைனா த்ரீ த்ரீ தான் நைன் மும்முனா ஒம்பது மைனஸ் ஒன் டூ எஸ் டூ. அதுக்கப்புறம் இங்கே ஒரு மைனஸ் போட்டு அடுத்த நம்பர் எழுதுவோம், மைனஸ் மைனஸ் ஒன். அப்போ மைனஸ் ஒன் இருக்கக்கூடிய அந்த ரோவும் இந்த காலமும் பேரும் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும். அப்போ மைனஸ் பதினஞ்சு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் போட்டு த்ரீ, இந்த த்ரீ. அப்போ த்ரீ இருக்கக்கூடிய ரோவும் இந்த காலமும் பெயரும் அப்போ இந்த இது மட்டும் இதை குறுக்க போயிருக்கிறோம். அப்போ மைனஸ் இரண்ட பத்து மைனஸ் அதுக்கப்புறம் இது ரெண்டையும் அதேமாதிரி பெருக்கணும்னா மைனஸ் நைன். அப்போ இங்கே என்ன வரும், நைன் மைனஸ் டூ செவன். இப்போ இதுவும் இதுவும் ஒரே இடையிலமாக இருக்கா, அப்போ வந்து ப்ளஸ் ஆக்கிடணும். ப்ளஸ் ஆக்கிட்டோம்னா மைனஸ் பதினஞ்சு ப்ளஸ் த்ரீ, மைனஸ் ஃபிஃப்டீன் ப்ளஸ் த்ரீனா மைனஸ் டுவெல். இங்கே இது ரெண்டும் மைனஸ் மைனஸும் ப்ளஸ் ஆயிடும். அப்போ மைனஸ் டென் ப்ளஸ் நைன் அப்போ மைனஸ் ஒன். அப்போ வெளியே உள்ள நம்பரை அப்படி மல்டிப்ளை பண்ணும். இங்கே என்னென்ன இருக்குது, ரெண்டு உள்ள ஏழு, இந்த மைனஸ் மைனஸும் ப்ளஸ் ஒன், இங்கே வெளியே மைனஸ் டுவெல். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் த்ரீ வெளியே மைனஸ் ஒன். இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ஃபோர்டீன், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் ஒன் டுவெல் இஸ் டுவெல், த்ரீ ஒன் இஸ் த்ரீ மைனஸ் த்ரீ. ஸோ ஃபோர்டீன் மைனஸ் ஃபிஃப்டீன் மைனஸ் பண்ணோம்னா மைனஸ் ஒன் நாட் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போது இது மாதிரி மாடுலஸ் ஏ நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு வந்தால் த இன்வெர்ஸ் இஸ் எக்ஸிஸ்ட், இன்வெர்ஸ் இஸ் எக்ஸிஸ்ட். அதாவது இஃப் ஏ இஸ் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் தென் இன்வெர்ஸ் இஸ் எக்ஸிஸ்ட். ஏங்கிறது பூஜ்ஜியமற்ற குவை அணியாக இருந்தால் மட்டும்தான் ஏஇ நேர்மாறு காண இயலும், ஏஇ நேர்மாறு காண இயலும். ஏயோட மதிப்பு வந்து அணிக்கோவை ஏயின் மதிப்பு சீரோ வரக்கூடாது, சீரோ வராமல் பூஜ்ஜியமற்ற கோவையாக இருந்தால் தான், பூஜ்ஜியமற்ற கோவையாக இருந்தால் மட்டும்தான் நேர்மாறு காண இயலும் அப்படின்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நேர்மாறு கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கிறோம்னா சேர்ப்பணி அஜாயின்ட் ஏ. அஜாயின்ட் ஏ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஏற்கனவே போன கிளாஸில் பார்த்தோம், திரும்ப சொல்கிறேன். இப்போ நடுவில் உள்ள எலமெண்ட் எடுக்கிறோம், த்ரீன்னு எடுக்கிறோம். இப்போ த்ரீ த்ரீ ஒன் அதே ரோவில் உள்ள மைனஸ் ஃபைவ் அகெயின் த்ரீ. நெக்ஸ்ட்டு அதுக்கு நேர் கீழே த்ரீக்கு கீழே என்ன இருக்குது, டூ டூ த்ரீ மைனஸ் த்ரீ அகெயின் டூ அகே. திரும்ப த்ரீக்கு மேலே என்ன இருக்குது, மைனஸ் ஒன் த்ரீ டூ மைனஸ் ஒன். திரும்ப மேலே எழுதின ரோவையை திரும்ப எழுதிடணும், த்ரீ ஒன் மைனஸ் ஃபைவ் த்ரீ எழுதிட்டு அதே மாதிரி நம்ம எழுதணும், மல்டிப்ளை பண்ணணும். எப்படி மல்டிப்ளை பண்ணுவோம், அஜாயின்ட் ஏன்னு எழுதிக்க, அஜாயின்ட் ஏன்னு எழுதிட்டு இங்கே பவர் டியூ போட்டுக்க. இப்போ இது ரெண்டையும் பெருக்கணும், மல்டிப்ளை பண்ணால் த்ரீ த்ரீ சார் நைன் மைனஸ் ஒன் டூ இஸ் டூ, இங்கே ஒன் த்ரீ இஸ் த்ரீ மைனஸ் த்ரீ மைனஸ் இங்கே த்ரீ ஃபைவ் சார் ஃபிஃப்டீன், இங்கே என்ன இருக்குது மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் அப்போ ப்ளஸ் ஃபிஃப்டீன். நெக்ஸ்ட்டு ஃபைவ் டூ சார் டென் மைனஸ் இருக்குது அப்போ மைனஸ் டென் மைனஸ் த்ரீ த்ரீ சார் நைன், இங்கே ஒரு மைனஸ் இருக்கனால இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது அப்போ ப்ளஸ் நைன். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இங்கே த்ரீ மூணு ஆறு டூ த்ரீ சார் சிக்ஸ் மைனஸ் ஒன் த்ரீ இஸ் த்ரீ, அங்கே ஒரு மைனஸ் வரும் இங்கே ஒரு மைனஸ் அப்போ ப்ளஸ் த்ரீ, இங்கே த்ரீ டூ சார் சிக்ஸ் மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது த்ரீ த்ரீ சார் நைன் அப்போ ப்ளஸ் நைன்.
நெக்ஸ்ட்டு த்ரீ ஒன் இஸ் த்ரீ மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு நடுவில் எப்போவுமே மைனஸ் போடுவோம் டூ டூ சார் ஃபோர் டூ டூ சார் ஃபோர் அகெயின் இங்கே அடுத்து தேர்ட் ரோ இங்கே எழுதணும் இதை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் ஒன் மைனஸ் த்ரீ த்ரீ சார் நயன் அதேமாதிரி இங்கே மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் ஃபிஃப்டீன் மைனஸ் ஒன் டூ இஸ் டூ அடுத்து இங்கே மல்டிப்ளை பண்ணால் டூ த்ரீ சார் சிக்ஸ் மைனஸ் ஒன் ஃபைவ் இஸ் ஃபைவ் இது ரெண்டும் மைனஸ்னால் ப்ளஸ் ஆகிரும் அப்போ இங்கே போடும்போது ஃபைவ்னே போட்டுரும் இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வருது நைன் மைனஸ் டூ செவன் ஃபிஃப்டீன் மைனஸ் த்ரீ டுவெல் மைனஸ் டென் ப்ளஸ் நைன்னா மைனஸ் ஒன் சிக்ஸ் ப்ளஸ் த்ரீ நயன் நைன் ப்ளஸ் சிக்ஸ் ஃபிஃப்டீன் ஃபோர் மைனஸ் த்ரீ த்ரீ மைனஸ் ஃபோர்னால் மைனஸ் ஒன் லார்ஜ் நம்பர் சைன் மைனஸு இங்கே இது ரெண்டு ஆட் பண்ணால் மைனஸ் டென் மைனஸ் செவன்டீன் சிக்ஸ் மைனஸ் ஃபைவ் ஒன் இதுக்கு பவர் ட்ரான்ஸ்ஃபோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபோர்ஸ்னால் நிறையா மாற்றுறோம் எப்படி செவன் டுவெல் மைனஸ் ஒன் நயன் ஃபிஃப்டீன் மைனஸ் ஒன் மைனஸ் டென் மைனஸ் செவன்டீன் ஒன் இதுதான் நமக்கு வந்து சேர்ப்பணி இப்போ இதுக்கப்புறம் நம்ம ஃபார்முலா எழுதுகிறோம் இப்போ நேர்மாறுனா ஃபார்முலா என்னது ஒன் பை மாடுலஸ் ஏ இன்ட்டு அட்ஜாயின்ட் ஏ இதுதான் நமக்கு வந்து ஒரு அணி நேர்மாறு கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா ஏ இன்வெர்ஸுக்கு ஃபார்முலா இதுதான் ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை மாடுலஸ் ஏ இன்ட்டு அட்ஜாயின்ட் ஏ மாடுலஸ் ஏன்னா என்னது மாடுலஸ் ஏக்கு மதிப்பு இங்கே நம்ம பார்த்துருக்கோம் மாடுலஸ் ஏக்கு மதிப்பு உள்ளது மைனஸ் ஒன் அப்போ ஒன் பை மைனஸ் ஒன் அட்ஜாயின்ட் ஏங்கிறது இந்த இங்கே உள்ளது என்ன இருக்குது செவன் நயன் மைனஸ் டென் டுவெல் ஃபிஃப்டீன் மைனஸ் செவன்டீன் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் ஒன் இதுதான் அணியின் நேர்மாறு ஏ இன்வெர்ஸ் அப்போ இங்கே வெறும் மைனஸ் மட்டும் இருந்தால் ஒன் பை ஒன்றுனா அதை விட்டுலாம் மைனஸ் இருந்தால் அவ்வளோ அடையாளத்தை மாற்றி இப்படி போட்டுருவோம் எப்படி மைனஸ் செவன் மைனஸ் நயன் ப்ளஸ் டென் மைனஸ் டுவெல் மைனஸ் ஃபிஃப்டீன் ப்ளஸ் செவன்டீன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் இதுதான் அணியின் நேர்மாறு இப்போ ஒன் வராமல் வேறு ஏதாவது நம்பர் வந்தால் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம் இப்போ ஒன் வர்ற இடத்துல இந்த இடத்துல டூ த்ரீ ஃபோர்னு வந்ததுன்னா இது எல்லாமே டிவைட் பண்ண முடிஞ்சால் டிவைட் பண்ணும் அப்படி இல்லாட்டா அதை அப்படியே வச்சுக்கோங்க இதோட ஸ்டாப் பண்ணாலே மார்க் கொடுத்துருவாங்க இப்போ அதே மாதிரி வேறு என்ன சம் அப்படின்னு சொன்னால் இதில் இப்போ இதில் வந்து நேர்மாறு காண்க இன்வெர்ஸ்னு கேட்டாங்கன்னா ஒரு அணின்னு கொடுத்துட்டு இன்வெர்ஸ்னு கேட்டால் ஃபஸ்ட்டு மாடுலஸ் ஏ பார்க்குறோம் அதுக்கூட ஏ இன்வெர்ஸ் பார்க்குறோம் இப்போ இதே மாதிரி நம்ம வந்து இதில் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஒனில் ஹோம் ஒர்க் இருக்குது எதனால் ஹோம் ஒர்க்கு அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட் ஹோம் லெட்டரில் ஒன் பாயிண்ட் ஒனில் செகண்டில் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு இந்த மூணு சம்மே ஹோம் ஒர்க் இதே மாதிரி மாடல் ஏன்னா ஒரு டேம் கொடுத்துட்டு இன்வெர்ஸ் கேட்டாங்கன்னா இதுதான் அதே மாதிரி போன எக்ஸசைஸில் ஒன் பாயிண்ட் ஒனில் ஃபஸ்ட் சம்மும் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு இதுவும் ஹோம் ஒர்க்கு இதான் மூணு மூணு ஆறு சம் ஹோம் ஒர்க்காக செய்யணும் அதுக்கப்புறம் இதே மாதிரி வேறு என்ன இருக்குது அப்படின்னா இதே இது கொடுத்துட்டு அஜாயின்டியை கொடுத்துட்டு ஏ இன்வெர்ஸ் கேட்பாங்க இல்லை ஏ இன்வெர்ஸ் கொடுத்துட்டு அஜாயின்டியை கேட்பாங்க ரெண்டுக்கும் நமக்கு வந்து என்னென்னா ஒரு ஃபார்முலா இருக்குது என்ன ஃபார்முலான்னா உங்களுக்கு ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு ஒரு அஜாயின்டியை கொடுத்துருவாங்க அஜாயின்டியை கொடுத்துட்டு ஏன்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது என்ன வரும் ஃபார்முலா அப்படின்னா ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் அஜாயின்ட் ஏ இது மாடுலஸ் மேலே அஜாயின்ட் ஏ அப்போ இது அதாவது அஜாயின்ட் ஏ கொடுத்துட்டு ஏ இன்வெர்ஸ்னு கேட்டால் இதுதான் ஃபார்முலா அஜாயின்ட் ஏ கொடுத்துட்டு ஏ இன்வெர்ஸ்னு கேட்டாங்கன்னா இதுதான் ஃபார்முலா அஜாயின்ட் ஏனு கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு நேர்மாறு காண்கன்னு கேட்டால் ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்கணும் ஒன் பை மாடுலஸ் ரூட் ஆஃப் அட்ஜாயின்ட் ஏ இன்ட்டு அட்ஜாயின்ட் ஏ ஓகேவா இப்போ அதே இது வந்து அப்போ இதை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நீங்கள் பாருங்கள் ஒன் ஒன் டூ 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 ஒன் இப்படி கொடுத்துட்டு
find A inverse அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. என்ன A inverse காண்க, நேர்மாறு காண்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஷேர் பண்ணி கொடுத்துட்டு நேர்மாறு காண்கன்னு கேட்டால் வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். இந்த இதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அட்ஜாயின்ட் ஏக்கு ரூட் மட்டும் கண்டுபிடிச்சி இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணாலே போதும். எப்படி ரூட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, மாடுலஸ் அட்ஜாயின்ட் ஏ அப்படி போட்டு மைனஸ் ஒன் டூ டூ ஒன் ஒன் டூ 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 ஒன் இப்படி போட்டு இதுக்கு மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். எப்படி மைனஸ் ஒன் இன்ட்டு இந்த ரோவும் இந்த ரோவும் இந்த காலம் போயிடும், இதை மட்டும் குறுக்க போயிருக்கிறோம். ஒன் ஒன் இஸ் ஒன், மைனஸ் டூ டூ சார் ஃபோர். நெக்ஸ்ட்டு மைனஸ் டூ இன்ட்டு ரெண்டாவது டைமுக்கு மைனஸ் போடணும், மைனஸ் டூ இன்ட்டு அந்த ரோவும் அந்த காலம் போயிடும். அதே மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும் ஒன்று.